சந்திக்கும் தீபாவளி எண்ணம் போல் வண்ணங்களுடன் கொண்டாடு சென்னை சில்க்ஸ் ஆடைகளுடன் லெட் தி செலிப்ரேஷன்ஸ் பிகின். லைகா ப்ரொடக்ஷன் சுபாஷ்கரன் வழங்கும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தின் வேட்டையன் வெற்றி நடை போடுகிறது. ஆளும் புதுசு ஆட்டமும் புதுசு பிக் பாஸ் சீசனை 24/7 இப்போது உங்கள் டிஸ்னி பிளஸ் ஹாட் ஸ்டாரில். இர்ஃபானுடைய அந்த வீடியோ தான், அவர் குழந்தையுடைய தொப்புள் கொடியை வந்து கட் பண்ணிட்டாரு. ஹாஸ்பிடல்ல முதல்ல அந்த ஓடி ரூம்ல நுழையிறது தப்பு, பிளஸ் அப்படி நுழையும் போது ஒரு மருத்துவர் அல்லாம ஒரு நான் மருத்துவர் இந்த மாதிரி சிகிச்சைகள் செய்யறது வந்து அதே மாதிரி உங்களுக்கு எல்லாமே ஃப்ரீயா பண்றோம், உங்களுக்கு வந்து முதல் 6 மாசத்துக்கு வந்து சம்பளம் கொடுக்கறோம் அப்படின்ட்டு இவ்வளவு விஷயங்கள் வந்து கவர்மெண்ட் வந்து பண்ணி கொடுக்குது. எதுக்கு ஒரு குழந்தை கூட இறக்கக்கூடாது, ஒரு அம்மா கூட தவறுதலா தவறான ட்ரீட்மெண்ட்ல இறக்கக்கூடாது அப்படின்றதுக்கு இவ்வளவு ஸ்ட்ரிக்ட். நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு வீடியோவை போஸ்ட் பண்ணும் போது என்ன ஆகுது அப்படின்னா, மக்கள் எதிரியே வந்துட்டு நானும் வந்து உள்ள வருவேன், இர்ஃபான் ப்ரோவும் உள்ள வந்தாரு, அவர் வீடியோ எடுத்தாரு, நானும் வீடியோ எடுப்பேன், நாங்களும் எங்களோட சோசியல் மீடியால போடுவோம், அந்த தொப்புள் குடியை என் கையில கொடுங்க நான் கட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு சாமானியரும் இதை பார்த்துட்டு வந்து மாற ஆரம்பிச்சாங்கன்னு வச்சுக்கோங்க. மருத்துவரும் அந்த அவங்களும் கண்டிப்பா ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டா இருந்திருப்பாங்க, இல்லைன்னா உள்ள விட வாய்ப்பே கிடையாது. யார வேணா உள்ள விட்டுருவாங்களா மருத்துவமனை, விட மாட்டாங்க ஓகேங்களா. அதுதான் ரூல். அவர் ரொம்ப க்ளோஸா இருந்திருப்பாரு, ரிக்வஸ்ட் பண்ணிருப்பாரு, பெரிய ஒரு ஃபேம் யூடியூபரா இருக்காரு, நம்மளுக்கு நம்ம ஹாஸ்பிட்டல் பத்தி பேசுவாரு, இல்ல நம்மளை பத்தி ஏதாவது சம்திங் இருந்திருக்கும், ஒரு கனெக்ஷன் இருந்திருக்கும், உள்ள விட்டுருக்காங்க. அதே ஏதோ நானும் கட் பண்றேன்னு சொல்லிட்டு கட் பண்ணிட்டு தெரியாம வந்து கட் பண்ணக்கூடாத இடத்துல வந்து கட் பண்ணி குழந்தைங்களோட தொப்புள் பக்கத்துல கட் பண்ணி விட்டீங்கன்னா கிளாம்ப் போடவே இடம் இருக்காது, அப்ப ரத்தம் பீச்சுக்கிட்டு அடிச்சு குழந்தைக்கு ஏதாவது ஆச்சுன்னா யார் பொறுப்பு? சார் வணக்கம். சார் வணக்கம் மேடம், நல்லா இருக்கீங்களா சார்? இன்டர்நெட்ல பயங்கரமா பூம் ஆயிட்டு இருக்க விஷயம் என்னன்னா, இர்ஃபானுடைய அந்த வீடியோ தான், அவர் குழந்தையுடைய தொப்புள் கொடியை வந்து கட் பண்ணிட்டாரு, அது தவறான ஒரு விஷயம். ஆனா இப்ப காமன் மேனா வந்து அது சரியா தப்பா சார் பார்க்கும்போது? அஸ் அ டாக்டரா நீங்க தப்புதானே, இதுல என்ன டவுட், இதுல மாற்று கருத்தே இல்லையே. இப்ப அமைச்சர் சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியம் கூட பேட்டி கொடுத்திருந்தாரு, என்எம்சி ஆக்ட் எல்லாம் சொல்லி காமிச்சாரு. இந்த மாதிரி வந்துட்டு ஒரு ஹாஸ்பிட்டல்ல முதல்ல அந்த ஓடி ரூம்ல நுழையிறது தப்பு, பிளஸ் அப்படி நுழையும் போது ஒரு மருத்துவர் அல்லாம ஒரு நான் மருத்துவர் இந்த மாதிரி சிகிச்சையை செய்யறது வந்துட்டு தவறு அப்படின்ட்டு என்எம்சி நாம்ஸ் பிரகாரமே இருக்கு, அதாவது நேஷனல் மெடிக்கல் கமிஷனோட ரிப்போர்ட்டே அது வந்து இருக்கு. அப்படின்னும் போது நம்ம இந்தியாவில இருக்கிறோம், நம்ம இந்தியன் சிட்டிசன் போது அந்த ஆக்டை நம்ம ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணணும் ஓகேங்களா. ஸோ அதுல வந்து அது எப்படி நம்ம கரெக்டன் ஜஸ்டிஃபை பண்ண முடியும்? ஸோ ஒரு மருத்துவரா வந்துட்டு கண்டிப்பா வந்து ஒரு நான் மருத்துவர் வந்து இந்த மாதிரி விஷயத்தோ ஒரு சர்ஜரியோ அவங்க வந்து பண்றாங்க இல்லைன்னா வந்து பண்ண ட்ரை பண்றாங்கன்றது வந்து தவறு தான், அதுல டவுட் கிடையாது. இப்ப வந்துட்டு சில பேர் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட வந்து பேசும்போது சொல்றாங்க, சார் நான் வெளிநாட்டுல ஃபாரின்ல வந்து யூஎஸ்ல எல்லாம் வந்துட்டு எங்க வீட்டுக்கார அம்மாக்கு இந்த மாதிரி எல்லாம் பண்ணிருக்கோம் சார், இதெல்லாம் பண்ணுவாங்க ஃபாரின்ல அப்படின்ற மாதிரி எல்லாம் சில பேர் பேசுறாங்க. நான் என்ன சொல்றேன்னா, நம்ம எப்பயுமே ஃபாரின் பாப்புலேஷனும் இந்தியன் பாப்புலேஷனும் கம்பேர் பண்ணக்கூடாது. நம்ம இருக்கிறது வந்து இந்தியால, இந்தியா பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா வந்து வெறும் ஹை கிளாஸ் மக்கள் மட்டும் கிடையாது ஓகேங்களா. வெறும் வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே வந்து பார்ஷான வந்துட்டு ஒரு பெரிய தனியார் மருத்துவமனையில் உட்காந்துக்கிட்டு இந்த மாதிரி பண்ணுவாங்கன்ற மட்டும் மக்கள் கிடையாது. இங்க பாத்தீங்கன்னா வந்து நர்சிங் ஹோம் போற மக்களும் இருக்காங்க, அரசு மருத்துவமனை மருத்துவக் கல்லூரி போற மக்களும் இருக்காங்க, அதே மாதிரி நம்ம இன்னும் கிராமத்து சைட்லாம் போனோம்னா ஆரம்ப சுகாதார நிலையம் போற மக்களும் இருக்காங்க. அப்படின்னு இருக்கும் போது இங்க வந்து பாத்தீங்கன்னா வந்து நடுத்தலை மக்கள், சாமானிய மக்கள், ஏழை மக்கள் எல்லாருமே இருக்காங்க. அப்படின்னு இருக்கும் போது ஆனா எல்லாருமே இந்த மாதிரி யூடியூப்ல சோசியல் மீடியால வந்து பார்ப்பாங்க, வீடியோ பார்ப்பாங்க, என்டர்டைன்மெண்ட்டாக பார்ப்பாங்க. அப்படி பார்க்கும் போது அந்த மக்கள்லாம் இந்த மாதிரி வீடியோவை பார்க்கும் போது அவங்களுக்கு வந்து ஒரு தவறான ஒரு கருத்தை போய் பதிவு செய்யும். எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா, அப்ப நம்ம கட் பண்ணிடலாம் போல இருக்க, வீட்லயே பிரசவம் பாத்துடலாம் போல இருக்க, இதை கட் பண்றதுன்னு அவ்வளவு பெரிய விஷயமா அப்படின்ற மாதிரி இர்ஃபான் ப்ரோவே கட் பண்ணிட்டாரு அப்படின்ற மாதிரி ஒரு ஆங்கிள் அவங்களுக்கு யோசிக்க தோணலாம். இது ஒரு பெரிய தவறு. ஏன்னா நம்ம கவர்மெண்ட் எவ்வளவு இனிஷியேட்டிவ் எடுக்குது, தமிழக அரசும் சரி மத்திய அரசும் சரி பயங்கர இனிஷியேட்டிவ் எடுக்குது. என்ன இனிஷியேட்டிவ்னா, இப்ப எக்ஸாம்பிள் முத்துலட்சுமி பெனிஃபிட் ஸ்கீம்னு சொல்லிட்டு தமிழ்நாடு இருக்கு, அதே மாதிரி கவர்மெண்ட் லெவல்ல நேஷனல் லெவல்ல பாத்தீங்கன்னா ஜனனி சுரக்ஷா யோஜனா, ஜனனி சுரக்ஷா சிசு யோஜனான்னு சொல்லி, அதாவது என்னன்னா இது எல்லாமே எதுக்குன்னா, ஒரு கர்ப்பிணி பெண் ஹாஸ்பிட்டல் வந்துதான் டெலிவரி பார்க்கணும் அப்படின்ட்டு இவங்க வந்து கஷ்டப்பட்டு அந்த வந்து பார்த்தாங்கன்னா 1000 ரூபாய் தரோம், அதே மாதிரி உங்களுக்கு எல்லாமே ஃப்ரீயா பண்றோம், உங்களுக்கு வந்து முதல் 6 மாசத்துக்கு வந்து சம்பளம் கொடுக்குறோம் அப்படின்ட்டு இவ்வளவு விஷயங்கள் வந்து கவர்மெண்ட் வந்து பண்ணி கொடுக்குது. எதுக்கு ஒரு குழந்தை கூட இறக்கக்கூடாது, ஒரு அம்மா கூட தவறுதலா தவறான ட்ரீட்மெண்ட்ல இறக்கக்கூடாது அப்படின்றதுக்கு இவ்வளவு ஸ்ட்ரிக்ட் நடவடிக்கைகள், இவ்வளவு ஸ்ட்ரிக்ட் ஸ்கீம்ஸ் வந்து கொண்டு வராங்க. அப்படின்னு இருக்கும் போது நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு வீடியோவை போஸ்ட் பண்ணும் போது என்ன ஆகுது அப்படின்னா, மக்கள் எதிரியே வந்துட்டு இது ஒரு சிம்பிள் ப்ராசஸ் தான் போல இருக்க, வீட்லயே அந்த காலத்துல சொன்ன டெலிவரி பண்ணிட்டு இருந்தாங்க, குழந்தை வெளியே வந்துடும், நம்ம இந்த தொப்புள் கொடி கட் பண்ணணும் அவ்வளவுதானா அப்படின்ற மாதிரி ஒரு கான்செப்ட் போய் தவறா போய் சேரலாம். ஒண்ணு. ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா வந்துட்டு இந்த மாதிரி இன்ஸ்டிடியூஷனல்ல வந்துட்டு நம்ம வந்து டெலிவரி நடக்கும் போது நானும் கூட நிப்பேன், நானும் வந்து உள்ள வருவேன், இர்ஃபான் ப்ரோவும் உள்ள வந்தாரு, அவர் வீடியோ எடுத்தாரு, நானும் வீடியோ எடுப்பேன்,
நாங்களும் எங்களோட சோசியல் மீடியால போடுவோம், அந்த தொப்புள் குடியை என் கையில கொடுங்க நான் கட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு சாமானியரும் இதை பார்த்துட்டு வந்து மாற ஆரம்பிச்சாங்கன்னு வச்சுக்கோங்க, அது ரொம்ப தவறுதலா போய் முடியும். ஏன் அப்படின்னா வந்துட்டு ஹாஸ்பிட்டல் அப்படின்றது வந்து ஆபரேஷன் தியேட்டர் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ரெஸ்ட்ரிக்டட் ஜோன், அது வந்து ரொம்ப ஸ்டெரைல் ஜோன். அந்த இடத்துல பாத்தீங்கன்னா கிருமிகள் உள்ள வரக்கூடாதுன்ட்டு டாக்டரே பாத்தீங்கன்னா இந்த ட்ரெஸ் எல்லாம் கழுவிட்டு ஸ்க்ரப்ஸ்னு ஒரு ட்ரெஸ் போட்டுக்கிட்டு கைகளை ஒரு 50-100 வாட்டி கழுவிட்டு கிளவுஸ் மாட்டிக்கிட்டு காலில் இருக்க செருப்புக்கு பதில் வேற ஓடி ஷூஸ் போட்டுக்கிட்டு மாஸ்க போட்டுக்கிட்டு கேப்பை போட்டுக்கிட்டு எல்லாம் போட்டுட்டு உள்ள வருவோம். ஏன், நம்மளால ஒரு பேஷண்ட்டுக்கு வந்து எந்த இன்ஃபெக்ஷனும் ஆயிடக்கூடாது அப்படின்றதுக்காக இவ்வளவு ப்ரிகாஷன்ஸ் தயாரில எடுக்கிறோம். இப்ப இந்த மாதிரி ஒரு கல்ச்சர் ஆரம்பிச்சதுன்னா ஒரு ஒருத்தவங்களும் உள்ள வர ஆரம்பிச்சாங்க அப்படின்னா ஹாஸ்பிட்டலோட ஸ்டெரிலிட்டி என்ன ஆகுறது, ஆபரேஷன் தியேட்டரோட ஸ்டெரிலிட்டி என்ன ஆகுறது, இது ஒண்ணு. ரெண்டாவது பாருங்க, அவங்க அந்த இடத்துல வந்து ஒரு சர்ஜரியை பாக்குறாங்க, நான் எங்க அம்மாவுக்கு நடக்கிற கேன்சர் சர்ஜரி பார்க்க போறேன், எங்க ஒய்ஃபுக்கு நடக்கிற சிசேரியன் பார்க்க போறேன்னா முதல் டைம் ஒருத்தவங்க சர்ஜரி பாக்குற மருத்துவ ஸ்டூடெண்ட்டு மயக்கடிச்சு விழுவாங்க. ஏன்னா ஒரு விஷயத்த அறுக்கும் போது ரத்தங்கள்லாம் வெளியே வரும், சதைகள்லாம் பிதிச்சுக்கிட்டு நிக்கும் போது நம்மளுக்கு பார்த்து டக்குன்னு மயங்கிடுவோம். அப்போ டாக்டர் அங்க சர்ஜரி பண்ணுவாரா இல்ல எங்க மயங்கி வேற பேஷண்ட்டை பாப்பாரா, புரியுதா நான் சொல்றது? சோ இன்னொரு சிக்கலை வந்து மருத்துவமனைக்கு உண்டாகும். மூணாவது விஷயம் வந்து பாத்தீங்கன்னா வந்துட்டு டாக்டருக்கே ஒரு அசௌகரியம் ஏற்படும். இப்ப வந்து ஒரு ரிலேட்டிவ் கூட இருந்தாங்கன்னா நம்ம கட் பண்ணும் போது அவங்க சைட்ல இருந்து ஐயோ பார்த்து 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 அப்படின்வாங்க, ஐயோ அப்படின்வாங்க. இந்த மாதிரி ரியாக்ஷன்ஸ் எல்லாம் மருத்துவருக்கு ஒரு ஒரு அசௌகரியத்தை ஏற்படுத்தும். அவர் ஃப்ரீயா உட்காந்து கான்சென்ட்ரேட் பண்ணி அங்க சர்ஜரி பண்ணணும். அந்த இடத்துல வந்துட்டு தேர்ட் பர்சன் யாராவது உள்ள இருக்காங்க, அவங்க ரிலேட்டிவ் யாராவது இருக்காங்க, ஐயோ அறுக்குறீங்களே ஐயோ இந்த மாதிரி இந்த மாதிரி அவங்க ரியாக்ஷன்ஸ் எல்லாமே டாக்டருக்கு ஒரு அசௌகரியத்தை ஏற்படுத்தி அவர் கான்பிடென்டா சர்ஜரி பண்ண முடியாது, அவருக்கு ஒரு டென்ஷன் டெவலப் ஆகும். இந்த மாதிரி பல்வேறு ரீசன்ஸ் இருக்கு. இதனாலதான் நான் சொல்றேன், எப்பயுமே எனி கைண்ட் ஆஃப் சர்ஜரிஸ் அண்ட் தீஸ் திங்ஸ் கண்டிப்பா வந்துட்டு ஒரு அவுட் சைடர் உள்ள வர்றது நல்லது இல்லை, அது அவன் பேஷண்ட்டுக்கும் நல்லது இல்லை, அவருக்கும் நல்லது இல்லை, டாக்டருக்கும் வந்து நம்ம கண்டிப்பா நல்லது இல்லை. பிளஸ் இந்த மாதிரி ஒரு விஷயத்த ஊக்குவிக்கும் போது தவறத்தான கருத்தை போய் விடும். நான் திருப்பி திருப்பி இந்த வெஸ்டர்ன் பாப்புலேஷன் எல்லாம் சப்போர்ட் பண்ற ஒரு சில மக்களுக்கு நான் என்ன சொல்ல விரும்புறேன் அப்படின்னா அது வெஸ்டர்ன், ஓகேங்களா? இது இந்தியா, இது முதல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. அங்க இருக்கிற கருத்தை வந்துட்டு இங்க இருக்கிற மக்கள் மேல நம்ம வந்து போட்டு திணிக்க முடியாது, ஓகேங்களா? இங்க இருக்கிற மக்களே இந்தியன் மக்களுக்கு எப்படி பண்ணணுமோ அதுக்கேற்ற மாதிரி தான் இந்தியன் லாஸ் இருக்கு. பிசிபிஎன்டிடி ஆக்ட் இப்போ எக்ஸாம்பிள் வந்து, இது பெண் குழந்தையா ஆண் குழந்தையா அப்படின்ட்டு கருவிலேயே வந்துட்டு வெஸ்டர்ன்ல சொல்லுவான், துபாயில சொல்லுவான், யூகேல சொல்லுவான், யூஎஸ்ல சொல்லுவான், ஆனா இந்தியால சொல்ல மாட்டாங்க. ஏன்னா இந்தியால எத்தனையோ பெண் குழந்தைகள் கொல்லப்பட்டிருக்காங்க அந்த காலத்துல, ஓகேங்களா? ஒரு பெண் குழந்தை பிறக்கிறது அவ்வளவு கஷ்டமா இருக்கும், ஓகேங்களா? பெண் குழந்தை மீடியா தெரிஞ்சா கள்ளிப்பால் கொடுத்து கொன்றுவாங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் ஒரு விஷயம் இருந்ததுனாலதான் இந்த மாதிரி ஸ்ட்ரிக்டான ஆக்ட் வந்திருக்கு. பிசிபிஎன்டிடி 1994 கொண்டு வந்து இதை நீங்க சொன்னீங்கன்னா 3 வருஷம் உள்ள போயிருவீங்க அப்படின்ட்டு இவ்வளவு ஸ்ட்ரிக்ட் ஆக்ட் கொண்டு வராங்க. எதுக்கு? ஒரு பெண் குழந்தைய வந்து நல்லா பாத்துக்கணும், இது பண்ணணும்ட்டு. சோ இவ்வளவு விஷயங்கள் இருக்கும் போது நம்ம எந்த ஆங்கிள்லயுமே வந்து இதை ஆதரிக்க முடியாது அப்படின்றதுதான் நம்மளோட முதல் கட்ட பார்வையா இருக்கு சார். ஆனா வந்து இப்போ இன்னுமே வந்து நிறைய ஹாஸ்பிட்டல்ஸ்ல வந்து ஹஸ்பண்ட் வந்து உள்ள இருக்கலாம், டெலிவரி அப்போ வந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்கு கூட இருக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. அப்போ அது வந்து அதுவுமே தப்பா கூட இருக்கிறதுமே வந்து இப்ப நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு ஹாஸ்பிட்டல் உள்ள வந்து அலோவ் பண்றாங்க அப்படின்ற மாதிரி இருந்தது அப்படின்னா வந்துட்டு அவங்க நல்லா ஒரு ஸ்டெரைல் ட்ரெஸ் கண்டிப்பா வந்து போடணும், அதே மாதிரி கேப்பு மாஸ்க் இதெல்லாம் போடணும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா டெலிவரி ரூம்ல விடுறதுக்கும் ஆபரேஷன் தியேட்டர்ல விடுறதுக்கும் நிறைய வேறுபாடு இருக்கு. டெலிவரி ரூம் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா வெறும் அந்த நேச்சுரல் டெலிவரி, அதாவது அம்மா முக்குவாங்க குழந்தை வெளியே வரும்ன்றது நேச்சுரல் டெலிவரி. சிசேரியன் செக்ஷன்ன்றது வந்து அம்மா வந்து கொஞ்சம் மயக்க நிலையில இருப்பாங்க, அவங்களுக்கு வந்து ஊசி போட்டு மயக்க ஊசி போட்டுருவாங்க, அவங்கள டாக்டர் இவ்வளவு பெரிய பிளேட் வச்சு வயிறுல கத்தியை வச்சு அறுத்து ஒரு ஒரு மெசல பிரிச்சு குழந்தைய வெளியே இருக்கிறதுன்றது வேற, ரெண்டுமே வேறு. ஒரு நேச்சுரல் ப்ராசஸ்க்கும் இதுக்கும் வந்து நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு, செட்டிங்ல இருந்து எல்லாமே டிஃபரன்ஸ் இருக்கு. ரெண்டாவது, ஃபாரின்ல கூட இந்த நேச்சுரல் டெலிவரிக்கு உள்ள விடுறாங்க, ஒரு சில ஹாஸ்பிட்டல்ல இங்கேயே உள்ள விடுறாங்கன்றது வந்து பாத்தீங்கன்னா ஜென்ரலா சொல்றேன் எப்படி நடக்கும் அப்படின்னா ஒரு திரை மாதிரி ஸ்கிரீன் மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அம்மாவோட வயிற்று பகுதியில கிராஸ் ஆகும். சோ அம்மாவோட மூஞ்சி மற்றும் மார்பகங்கள் வரைக்கும் தான் வந்துட்டு அந்த வீட்டுக்காருக்கு தெரியும். அவரு அவங்க அம்மா அவங்க அம்மாவோட மூஞ்சி பகுதியில நின்றுட்டு சைட்ல நின்றுகிட்டு அவங்க கைகளை பிடிச்சிட்டு அவங்க நின்று பேசிக்கிட்டு இருப்பாங்க. அந்த சைட்ல என்ன நடக்குதுன்னு கூட அவருக்கு தெரியாது, புரியுதுங்களா? அந்த சைட்ல அம்மா முக்குறாங்க, குழந்தை வெளியே வருது, அது அந்த சைட்ல டாக்டர்ஸ் இருப்பாங்க, அவங்க கான்சென்ட்ரேஷன் குள்ள குழந்தைய வெளியே எடுத்துட்டு குழந்தைக்கு இது பண்ணணும். சோ இந்த மாதிரி அந்த 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 பாக்குறது வந்து தெரியாது, ஓகேங்களா? ஆனா இப்ப நடந்த இப்போ ஒரு இன்சிடென்ட்ன்றது வந்து ஆபரேஷன் தியேட்டர் உள்ள ஒண்ணு, ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா வந்துட்டு சிசேரியன் செக்ஷன்ன்றாங்க ரெண்டு, மூணாவது வந்து பாத்தீங்கன்னா வந்துட்டு தொப்புள் குடியை வந்துட்டு இவரே கட் பண்றாருன்றாங்க மூணு, கையில கிளவுஸ் போடணுன்றாங்க நாலு. இந்த மாதிரி வந்து கொஞ்சம் விஷயங்கள்லாம் கொஞ்சம் தீவிரம் அடையுது, ஓகேங்களா? சோ நான் என்ன சொல்றேன்னா ஈவன் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஹாஸ்பிட்டல்ல ஒரு கர்ப்ப ஒரு டெலிவரி அப்ப வந்துட்டு சைட்ல வந்து இருக்காங்களே, டெலிவரி அப்ப வந்து பாத்தீங்கன்னா சைட்ல இந்த ஃபேஸ் பக்கத்துல வந்து நிக்கிறாங்களே அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா ஓகே ஃபைன் இட் இஸ்
அலவுட். ஆனா அது கூட வந்துட்டு நம்ம மக்கள்கிட்ட நீங்க ரொம்ப பப்ளிசைஸ் பண்ணாதீங்க அப்படின்றது தான் வந்துட்டு நம்மளோட கருத்தா இருக்கு. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் திரும்ப திரும்ப சொல்றேன், அரசு மருத்துவமனையில டெலிவரி பாக்குற சாமானிய மக்கள் எவ்வளோ பேர், எவ்வளோ லட்சம் பேர், ஓகேங்களா? அப்போ அவங்க எல்லாருமே, அவங்க வீட்டுக்கார எல்லாருமே உள்ள வரணும் அப்படின்ற மாதிரி ஒரு இது ஆயிடுச்சு அப்படின்னா அது வந்து ரொம்ப கஷ்டத்துல போய் முடியும், ஓகேங்களா? இங்க ஒரு நாளைக்கு 10-15 பேர் அரசு மருத்துவமனையில டெலிவரி ஆயிட்டே இருக்கும். ஸோ அங்க இருக்கிற வந்து ஆஷா ஒர்க்கரோ ஏஎன்எம்ஓ அதே மாதிரி சிஸ்டர்ஸ்க்கோ அது தேவையில்லாத லோடா இருக்கும். அம்மா இங்க வந்து பாருமா, இங்க சலைன்னு ஊத்தல, இங்க வந்து பாருமா இது பண்ணல, அவன் பாரு முக்க மாட்டேன்றா, பக்கத்துல இன்னொரு கர்ப்பிணி பெண் இருப்பாங்க. புரியுதா நான் சொல்றது? ஸோ அரசு மருத்துவமனையில வந்து பாத்தீங்கன்னா வந்து ஒரு ஒரு லேபர் ரூம்ல அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு சின்ன திரை இதா இருக்கும், அது பக்கத்துல இன்னொரு அம்மா பிரசவம் பண்ணிட்டு இருப்பாங்க, அதுக்கு பக்கத்துல இன்னொரு அம்மா பிரசவம் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்ப எல்லா வீட்டுக்காரும் உள்ள இருந்தா பக்கத்து அம்மா என்ன பிரசவம் பண்ணிருக்கலாம், பாத்துட்டு இருக்க முடியும், யோசிச்சு பாருங்க. சோ நான் என்ன சொல்றேன்னா, நம்ம சொல்ற அவங்க நீங்க சொல்ற ஆங்கிள் ஒத்துக்கிறேன், ஆனா அது பர்சனலா அவங்க ரூமுக்குள்ள நடந்ததுன்னா அது பிரச்சனை கிடையாது, ஓகேங்களா? அது வந்து பாத்தீங்கன்னா வந்துட்டு என்னைக்கு வந்து சோசியல் மீடியால பப்ளிசைஸ் ஆச்சோ அது மக்களுக்கு போய் சேருதோ அந்த கருத்து தவறு அப்படி வந்து வேணாம் அப்படின்னு சொல்றதுதான் டாக்டரான நம்மளோட வேலை, அதுதான் நம்ம வந்து சொல்றோம், ஓகேங்களா? இப்ப இதே சப்போஸ் அந்த அந்த மருத்துவமனை ஒரு அளவு பண்ணிச்சு, அவர் உள்ள இருந்தாரு, இது அவங்களுக்குள்ளேயே நடந்து முடிஞ்சிட்டு அதுக்கப்புறம் அவர் போயிட்டாருன்னா, அவர் இதை பத்தி பேசலன்னா நம்மளுக்கு என்னங்க தெரிய போகுது? புரியுதா சொல்றது? ஆனா அவர் அந்த வீடியோவை வந்து போடுறதுனாலதான் இப்ப பிரச்சனை. அதே வீடியோ அவர் வேற மாதிரி போட்டிருந்தாருன்னு வச்சுக்கோங்க, இன்னும் சூப்பரா இருந்திருக்கும். இப்ப எக்ஸாம்பிள் வந்துட்டு பெண் குழந்தை எடுத்துட்டு வராங்க, அவர் கையில அந்த டாக்டர் கையில இருந்து பெண் குழந்தைய வாங்குறாரு, வாங்கிட்டு ஐயோ என்னோட பெண் கிடைச்சிருச்சு, எனக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்திருக்கு, எல்லாரும் பெண் குழந்தைய நல்லா வளங்க, பெண் குழந்தை தான் அடுத்த சமுதாயத்துக்கு ரொம்ப முக்கியமானது, எல்லாரையும் நல்லா பெண் குழந்தைய நல்லா படிக்க வைங்க, எல்லாரும் ஹாஸ்பிட்டல்ல வந்து டெலிவரி பாருங்க, யாரும் வீட்டுல டெலிவரி பாக்காதீங்க, இந்த மாதிரி கருத்து அவர் அதே யூடியூப்ல போட்டிருந்தாருன்னா ரொம்ப பாராட்டப்பட்டபடிய ஒரு விஷயம். ஏன் பெண் குழந்தைங்களை வந்து வளங்கன்றாரு, பெண் குழந்தைங்களை யாரும் தவறாம கொள்ளாதீங்கன்றாரு, அதே மாதிரி ஹாஸ்பிட்டல் இருந்து டெலிவரி பாருங்கன்னு சொல்றாரு, இந்த மாதிரி மக்களுக்கு பல்வேறு நல்ல கருத்தை வந்துட்டு இர்ஃபான் சார் சொல்றாருன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பேர் வந்து இன்னும் பாராட்டி இருப்பாங்க, இன்னும் நல்ல விஷயம் அது. ஆனா இவ்வளவு ஒரு ஃபேம் செலிபிரிட்டியா நம்ம இருந்துகிட்டு இத்தனை லட்சம் பேர் நம்மளை ஃபாலோ பண்றாங்கன்னும் போது இந்த மாதிரி போய் துபாயிலேயே ஆல்ரெடி ஒரு விஷயம் நடந்தது அந்த செக்ஸ், அதுக்கே வார்னிங் எல்லாமே பண்ணாங்க, அதுக்கப்புறம் திருப்பி ஆபரேஷன் தியேட்டர்ல உட்காந்துக்கிட்டு நான் சிசர்ல கட் பண்றேன் அப்படின்றது வந்துட்டு தவறான ஒரு முன்னுதாரணமா இருக்கும். இதை வந்து வன்மையா கண்டிக்கணும். அதுதான் வந்துட்டு நம்ம சுகாதாரத்துறை அமைச்சரும் வந்து சொல்லியிருந்தாரு, அது ஒரு நல்ல விஷயமா நான் பாக்குறேன். சரி, இப்போ இந்த வீடியோ பாக்குறவங்க ரெண்டு தரமா வந்து ஒரு கருத்து தெரிவிக்கிறாங்க. ஒரு கருத்து என்னன்னா, நீங்க சொன்ன மாதிரி வன்மையா கண்டிக்கிறது, இது வந்து தவறான ஒரு விஷயம், நீங்க தப்பா இன்ஃப்ளூயன்ஸ் பண்றீங்க மத்தவங்களை. இன்னொரு சிலர் என்ன சொல்றாங்கன்னா, அவர் வந்து அப்பா, சோ அவர் தொப்புள் கொடி கட் பண்றதுல என்ன பிரச்சனை இருக்க போகுது அப்படின்ற மாதிரி ஒரு சில கருத்தும் சொல்லதான் செய்யறாங்க. இப்போ நான் என்ன கேக்குறேன்னா, அதாவது இந்த மருத்துவமனையா இருக்கட்டும் இல்ல அங்க உள்ள இருந்த டாக்டர்ஸா இருக்கட்டும், அவங்களுக்கு வந்து தெரியும் எது தப்பு அப்படின்னு. இப்போ அவங்களுக்கு என்ன மாதிரியான ப்ராப்ளம்ஸ் கிரியேட் ஆகும், அவங்களுக்கு என்ன மாதிரியான பனிஷ்மெண்ட் எல்லாம் கிடைக்கும், தென் இவருக்குமே என்ன மாதிரியான பனிஷ்மெண்ட் கிடைக்கும்? இப்போ நீங்க சொல்ற ஆங்கிள் வந்து கண்டிப்பா கரெக்ட் தான், நான் தான் சொல்லிட்டேன் அந்த ரூமுக்குள்ள நடந்து முடிஞ்சிருந்ததுன்னா பிரச்சனை கிடையாது. தான் சொல்றேன், எப்போ ஒரு பப்ளிக் டொமைனுக்கு அந்த ப்ராப்ளம் வருதோ, லட்சக்கணக்கான பேர் அதை பாக்குறாங்களோ, அந்த விஷயம் தப்பு தானே. மருத்துவமனை என்ன நினைச்சிருக்கோம், நம்ம ஃப்ரெண்டு சரி ஓகே இர்ஃபான் ப்ரோ வாங்க, நம்ம ஃப்ரெண்டு மருத்துவரும் அந்த அவங்களோ கண்டிப்பா ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டா இருந்திருப்பாங்க, இல்லைன்னா உள்ள விட வாய்ப்பே கிடையாது. யார வேணா உள்ள விட்டுருவாங்களா மருத்துவமனை? கூட விட மாட்டாங்க, ஓகேங்களா? அதுதான் ரூல். அவர் ரொம்ப க்ளோஸா இருந்திருப்பாரு, ரிக்வஸ்ட் பண்ணிருப்பாரு, பெரிய ஒரு ஃபேம் யூடியூபரா இருக்காரு, நம்மளுக்கு நம்ம ஹாஸ்பிட்டல் பத்தி பேசுவாரு, இல்ல நம்மளை பத்தி ஏதாவது சம்திங் இருந்திருக்கும், ஒரு கனெக்ஷன் இருந்திருக்கும், உள்ள விட்டுருக்காங்க, அவ்வளவுதான் நம்ம எடுத்துக்க முடியும். சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு இன்சிடென்ட்டை வச்சு இதை நம்ம நியாயப்படுத்தவோ இல்லைன்னா வந்து பப்ளிசைஸோ பண்ண முடியாது, ஓகேங்களா? இப்போ வந்து இப்போ கூட நான் சொல்றேன், அந்த அறைக்குள்ள நடந்திருந்ததுன்னா அவர் நிறைய பேர் கேக்குறாங்க, கேட்டீங்களே அவர்தான் அப்பா, அவர் கட் பண்றதுல என்ன தப்பு அப்படின்ற மாதிரி எல்லாம் கேக்குறீங்களே, எல்லாம் ஓகே தாங்க. ஒரு மருத்துவர் சூப்பர்விஷன்ல இருந்து பாக்குறாரு, அவர் கட் பண்றாரு, அம்மாக்கு எதுவும் ஆகல, குழந்தைக்கு எதுவும் ஆகல, ஓகே. ஆனா இதை வந்து இந்த வீடியோவை பப்ளிக் டொமைன்ல போட்டு ஒரு லட்சக்கணக்கான பேர் பார்த்து அதே எதுவும் நானும் கட் பண்றேன்னு சொல்லிட்டு கட் பண்ணிட்டு தெரியாம வந்து கட் பண்ணக்கூடாத இடத்துல வந்து கட் பண்ணி குழந்தைங்களோட தொப்புள் பக்கத்துல கட் பண்ணி விட்டீங்கன்னா கிளாம்ப் போடவே இடம் இருக்காது, அப்ப ரத்தம் பீச்சுக்கிட்டு அடிச்சு குழந்தைக்கு ஏதாவது ஆச்சுன்னா யார் பொறுப்பு? புரியுதா நான் சொல்றது? சோ இதுல சிக்கல் இருக்கு, இது ஒரு உயிர் சம்பந்தப்பட்ட விஷயம், ஒரு டாக்டர்ன்றது உயிரை காப்பாத்தான் இருக்கும், ஓகேங்களா? சோ அதனால நான் என்ன சொல்றேன்னா, அவருதான் அப்பா, யார் இல்லைன்னா. ஆனா ஒரு டாக்டர் டெலிவரி பண்றாங்க அப்படின்னும் போது ஒரு டாக்டரோட வேலை அம்மாவையும் குழந்தையும் காப்பாத்தணும். இப்ப அவர் கட் பண்றாரு, அந்த குழந்தைக்கும் அம்மாவுக்கும் ஏதாவது ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா பப்ளிக் சும்மா இருப்பாங்களா? நான் சொல்றது புரியுதா? அப்புறம் என்ன சொல்லுவாங்க, ஐயோ நீ நான் கட் பண்ணா நீ விட்டுருவியாயா, நீ தானையா பாக்கணும், நீ தானையா காப்பாத்தணும்ட்டு உடனே அப்படி திருப்ப மாட்டீங்க. சோ தயவு செஞ்சு இந்த மாதிரி வந்துட்டு அவரு அப்பா அவருக்கு உரிமை இல்லையா அப்படின்னா, அவங்க அப்பா அவருக்கு உரிமை இல்லையா, நீங்க வீட்லயே டெலிவரி பண்ணிக்கிறீங்களா அதுக்குன்னு, நீங்க வீட்லயே பிரசவம் பாத்துக்கிறீங்களா, நீங்களே வீட்டுல கட் பண்ணிடுறீங்களா, இந்த மாதிரி தாட்ஸ் எல்லாம் வரக்கூடாது. புரியுதா? இதுல நான் தானே அப்பா, நான் தானே அம்மா, இப்படி எல்லாம் தாட்ஸ் வரக்கூடாது. இந்த இடத்துல ரெண்டு உயிர் சம்பந்தப்பட்ட விஷயம், அதுல எவ்வளவு பேர் இதுக்கு முன்னாடி நம்ம முன்னோர்கள் இறந்திருக்காங்க இந்த டெலிவரி ப்ராசஸ்ல,
பிரசவத்தை நிறைய படத்தை காமிப்பாங்க, குழந்தைய தான் காப்பாத்த முடிஞ்சது, அம்மா இறந்துட்டா, அம்மா தான் காப்பாத்த முடிஞ்சு, குழந்தை இறந்துட்டாங்க. சோ இது வந்து ரெண்டு பேருமே காப்பாத்தப்படணும்ன்றது தான் இங்க போராடணும் போராட்டம். அதனால தயவு செஞ்சு இங்க யாருமே வந்துட்டு இது அவர் அப்பா அவருக்கு உரிமை இல்லையானா, உங்க அப்பா உரிமை இருக்கு, பட் ஆனா இதுக்கு குழந்தைய பெத்து வளர்க்கறதுக்கு உரிமை இருக்கு, குழந்தைய அந்த பெக்கிற ப்ராசஸ்ல நான் தான் கட் பண்ணுவேன்றதுக்கெல்லாம் உரிமை கிடையாது ஓகேங்களா. அதுக்கு இங்க லா கொடுக்கல உரிமை. இங்க வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு டாக்டர்ஸ்க்கு தான் லா இருக்கு, என்எம்சி அதுதான் சொல்லுது அப்படின்னும் போது அந்த ரெக்கக்னைஸ்ட் ஹாஸ்பிட்டல்ஸ் தான் பண்ணணும், அதுல டவுட்டே வேணாம், மாற்றுக்கிறதே வேண்டாம். அப்புறம் ரெண்டாவது நீங்க கேட்ட விஷயத்துக்கு நீங்க அந்த பனிஷ்மெண்ட் பத்தி கேட்டிருந்தீங்க. பனிஷ்மெண்ட் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா வந்து கண்டிப்பா வந்துட்டு இது இன்வெஸ்டிகேட் பண்ணுவாங்க, கண்டிப்பா அது லா பிரகாரம் வந்து தப்பு தான் ஓகேங்களா. சோ விசாரணை வந்து நடக்கும், கண்டிப்பா வந்து அவருக்கு வந்து அந்த வீடியோவை மினிமம் டெலிட் பண்ண சொல்லிடுவாங்க ஒண்ணு, ரெண்டாவது வந்து அதுக்கு ஒரு மறுப்பு வீடியோவை கண்டிப்பா போட சொல்லுவாங்க, அதே மாதிரி ஒரு அபராத லெவல்ல வந்து விதவிக்கலாம். இதெல்லாம் வந்துட்டு மினிமம் நம்மளுக்கு நடக்கும் அப்படின்றது உறுதியா தெரியும். அதுக்கு மேல நடக்குமா நடக்காதான்றது வந்து அவங்க அவங்க அவங்களோட பொசிஷனை பேஸ் பண்ணி இருக்கு, பாலிடிக்ஸ் சொல்ல நான் போக விரும்பல ஓகேங்களா. சோ வந்து ஒருத்தவங்க அவங்களோட இது எவ்வளவு இருக்கு, பவர் எவ்வளவு இருக்குன்றது அதெல்லாம் நம்மளுக்கு தெரியாது ஓகேங்களா. ஆனா மினிமம் இவ்வளவு நடக்கும், கண்டிப்பா வீடியோ டெலிட் செய்யப்படும், கண்டிப்பா வந்து மறுப்பு வீடியோ போடப்படும், கண்டிப்பா மினிமம் அபராதம் கொடுக்கப்படும், எக்ஸ்பிளனேஷன் இதுக்கப்புறம் அப்படி பண்ண மாட்டேன்னு எழுதி வாங்கப்படும், இதெல்லாம் கண்டிப்பா மினிமம் நடக்கும். அதே மாதிரி மருத்துவமனை சார்பிலேயே வந்துட்டு கண்டிப்பா எக்ஸ்பிளனேஷன் கேட்கப்படும், இதுக்கப்புறம் ஃபியூச்சர் அப்படி பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட இருந்து ரிட்டர்ன் வாங்கப்படும். அதே மாதிரி வந்துட்டு இந்த மாதிரி நாங்க ஜென்ரலா அலோவ் பண்ண மாட்டோம், இந்த மாதிரி திருப்பி இந்த மாதிரி நடக்காது அப்படின்ற மாதிரி எக்ஸ்பிளனேஷன் வாங்கப்படும். இது வந்து எனக்கு தெரிஞ்சு மினிமமா நடக்குங்க, அதுதான் எனக்கு உறுதியா சொல்ல முடியுது. இதுக்கு மேல வந்துட்டு அரசு எந்த அளவுக்கு வந்து நடவடிக்கை எடுக்கும் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா மக்களோட பார்வைக்கே வந்து நான் வந்து விட்டுடுறேன், ஏன்னா அது வந்து உறுதியா நம்மளால சொல்ல முடியாதுங்க. ஒரு ஒரு கேஸுக்கும் என்ன நடக்குது அப்படின்ட்டு கேஸ் கேஸ் வேரி ஆகும் ஓகேங்களா. ஆனா இது தவறுன்னு அவங்க வந்து அவங்க அட்ரஸ் பண்ணது நான் வந்து பாராட்டுறேன். இப்ப சுகாதாரத்துறை அமைச்சர் ஹெல்த் மினிஸ்டர் வந்து ஓப்பனா சொல்றாரு, எங்க என்எல்சி பிரகாரம் தப்புங்க, அவர் மேல வந்து நாங்க நடவடிக்கை எடுக்கிறோங்க, செம்மஞ்சேரி போலீஸ் ஸ்டேஷனுக்கு சொல்லிட்டாங்க அப்படின்னு வீடியோ இப்பதான் நான் பார்த்தேன் ஓகேங்களா. சொல்லிட்டோம் அவங்க மேல வந்து ஆக்ஷன் எடுப்பாங்கன்னு அவர் சொல்லியிருக்காருல்ல. சோ இந்த தப்புன்னு ரெக்கக்னைஸ் பண்றது தான் இங்க முக்கியம், என்ன நடவடிக்கை எடுத்திருக்காங்கன்றது இந்த கேஸ் நான் ரெண்டாவதா தான் பாக்குறேன். இந்த விஷயத்த சைலண்டா கவர்மெண்ட் கடந்து போயிடுச்சுன்னா, மக்கள் கிட்ட போயிட்டு இந்த விஷயம் கரெக்ட்ன்ற மாதிரி போயிடுச்சுன்னா ஃபியூச்சர்ல நம்மளுக்கு தான் பாதிப்பு. புரிஞ்சுக்கிட்ட நான் சொல்றது, இங்க நான் பாக்குறது அவர் தண்டிக்கப்படணும் இல்லைன்னா அந்த மருத்துவமனையில தண்டிக்கப்படணும்ன்றது என்னோட நோக்கம் கிடையவே கிடையாது. என்னோட நோக்கம் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி விஷயம் தப்பு, இதை எப்படி பரப்பக்கூடாது, மக்கள் இதை செய்யாதீங்க அப்படின்றத மட்டும் மக்கள் கிட்ட போய் செய்யணும். அது அரசு வந்து கரெக்டா தப்புன்னு சொல்லி அட்ரஸ் பண்ணிருக்குன்றத நான் வரவேற்கிறேன், பாராட்டுறேன். இதுக்கப்புறம் நடவடிக்கைன்றது கண்டிப்பா நான் சொன்ன இந்த மூணு விஷயங்கள் நடக்கும், அதுக்கு மேல நடந்தாலும் எனக்கு ஒரு பிரச்சனை இல்லை, நடக்கலாம் எனக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது. எனக்கு தேவை இந்த தப்புன்னு சொல்லி அட்ரஸ் ஆகணும், அது ஆயிடுச்சு அவ்வளவு. சார் ஃபைனலி என்னன்னா வந்து இப்போ தொப்புள் கொடி அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து காமனா பார்க்கும்போது டாக்டர் தான் பக்கத்துல இருக்காருல்ல, டாக்டர் கரெக்டா சொல்லுவார்ல இந்த இடத்துல கட் பண்ணுங்கன்னு இவர் வந்து கட் பண்ணுவார், அதுன்னா பெரிய விஷயமா அப்படின்ற மாதிரிலாம் வந்து ஒரு சிலர் சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனா வந்து அந்த தொப்புள் கொடி அப்படிங்கிற ஒரு விஷயம் எவ்வளவு ஒரு முக்கியமான விஷயம், அந்த குழந்தைக்கு அதை நம்ம தப்பா கட் பண்ணிட்டோம்னா என்னென்ன விளைவுகள்லாம் சந்திக்க வேண்டியிருக்கும். கண்டிப்பா இப்ப எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா நீங்களே சொன்ன மாதிரி இப்ப நம்ம வந்து டாக்டர்ஸ் கரெக்டா சொல்லி கையில கொடுத்து இங்க பண்ண வைக்கிறாங்க அப்படின்னா வந்துட்டு பண்ணலாம் ஓகே அக்ரீட், பட் ஆனா எத்தனை பேருக்கு அப்படி பண்ண வைக்க முடியும்னு யோசிக்கணும் ஓகேங்களா. கண்டிப்பா டாக்டர் எந்த விஷயம் நடக்கவே இல்லைன்னா அதான் நான் சொன்னாங்க, ஹை சொசைட்டி ஹை பார்ஷ் ரொம்ப காசு இந்த மாதிரி இதெல்லாம் வச்சு பண்றவங்க நல்ல டாக்டர் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டா இருப்பாங்க, பிரைவேட் ஸ்பேஸ்ல அது நடந்திருக்குங்க இல்லைன்னு சொல்லுது. வெஸ்டர்ன் கண்ட்ரில இருக்கு, இந்தியாவில் நடக்கிறேன், பிரைவேட் ஸ்பேஸ் தான் நடந்திருக்கும், நடந்திருக்கு. நிறைய பேர் சொல்றாங்க நானும் பண்ணியிருக்கேன் எங்க டாக்டர், கண்டிப்பா நடந்திருக்கு. ஆனா யாரும் பப்ளிசைஸ் பண்ணலங்க, ஒரு விஷயத்த பப்ளிசைஸ் பண்ண கூடாதுங்க. ஏன் அப்படின்னா நம்ம மக்கள் வந்து எல்லாருமே ஹை கிளாஸ் எல்லாருமே கோடிக்கணக்கான காசு எல்லாம் வச்சிருந்தாங்க, எல்லாருமே பாத்தீங்கன்னா மாசம் 1000 ரூபாய் வாங்கிக்கிட்டு இருக்கிறவங்களும் இருக்காங்க. அப்படின்னு இருக்கும் போது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து அவங்க கிட்ட சேரும் போது அந்த அந்த மக்கள் எல்லாம் வீட்டுல டெலிவரி பண்றவங்களெல்லாம் மனசை மாத்தி இப்பதான் ஹாஸ்பிட்டல் பக்கம் வர வச்சிருக்கு. திருப்பி இந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் வந்து பேசப்படும் போது பார்க்கப்படும் போது நானும் அப்பயே பத்தி நான் சொன்னல நம்மளே வீட்டுல கட் பண்ணிடலான்னு அப்படின்னு ஒரு பாட்டி ஆரம்பிக்கும், ஒரு தாத்தா ஆரம்பிப்பாரு, ஏதாவது ஒண்ணு தான் வந்து தேவையில்லாம நம்மளுக்கு ஒரு விளைவுகள் ஏற்படக்கூடாது. அதனாலதான் இன்ஸ்டிடியூஷனல் டெலிவரி அப்படின்ற ஒரு கான்செப்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், அதை நோக்கி தான் நான் பேசிக்கிட்டு இருக்கேன். சோ அதை தப்பா கட் பண்றோம் அப்படின்னும் போது பாத்தீங்கன்னா ஓப்பனா சொல்லணும்னா ஒரு 80% ஆஃப் 90% ஆஃப் டைம் எதுவும் ப்ராப்ளம் வந்து ஆகாது, ஏன்னா வந்து ஒரு அது வந்து இதுக்கப்புறம் தேவையில்லாத ஒரு பொருள் மாதிரி தான் ஆயிடுச்சு, ஏன்னா ஒன்ஸ் அம்மா கிட்ட இருந்து வெளியே வந்ததுக்கு அப்புறம் அதை கட் பண்ணி தான் ஆகணும். சோ அதனால பெருசா ஆகாது. ஆனா ஏன்னா ரொம்ப ரொம்ப முக்கியம், இப்ப நான் தான் சொன்ன மாதிரி இந்த குழந்தையோட ஒட்டி கட் பண்ணிட்டாங்க அப்படின்னா, ஏன்னா ரத்த சப்ளை அதுவே போயிட்டு இருக்கு, அம்பிலிக்கல் ஆர்ட்ரி ஒரு அம்பிலிக்கல் வெயின் ஓகேங்களா, ரெண்டு ஆர்ட்ரி ஒரு வெயின் அப்படின்னு மூணு ரத்த குழாய் அதுல ஓடிக்கிட்டு இருக்கணும் போது குழந்தைங்களை ஒட்டி தொப்புள்ள ஏதாவது கட் பண்ணிட்டோம் அப்படின்னா நல்லா பாருங்க, எப்பயுமே கட் பண்ணதுக்கு அப்புறம் அந்த தொப்புள் குடியில ஒரு கிளாம்ப் மாதிரி ஒரு கிளிப்பு மாதிரி போட்டுருவாங்க. ஏன் அப்படின்னா வந்து அதுல இருந்து லீக் ஆகக்கூடாது. சப்போஸ் அந்த கிளிப் போடுறதுக்கு இடமே இல்லாத மாதிரி இங்க கட் பண்ணி விட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அப்ப ப்ளீடிங் ஆகிட்டே இருக்கும்ல, அப்ப குழந்தைக்கு சிக்கல்ல. சோ இந்த மாதிரி தவறு ப்ராப்ளம் தான் வரும்.
ரெண்டாவது அந்த காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப மோசமா என்ன நடந்துகிட்டு இருக்கும்னா, தொப்புள் பொடி கட் பண்ணி விட்டு அந்த தொப்புள் பொடி மேல மாட்டு சாணத்தை எடுத்து வச்சிருவாங்க. ஓகேங்களா, அம்பிலிக்கல் கார்டு மேல மாட்டு சாணத்தை எடுத்து வச்சிருவாங்க. என்னன்னா அதுல வந்து ரொம்ப நல்ல விஷயம் இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு எடுத்து வச்சிருவாங்க. பெரிய தவறு, பெரிய தவறு. ஏன் அப்படின்னா மாட்டு சாணத்துல டெட்டனஸ்ன்னு சொல்லக்கூடிய பயங்கரமான பாக்டீரியா இருக்கு. ஸோ அந்த டெட்டனஸ் பாக்டீரியா அது வழியே என்டர் ஆகி எவ்வளவோ குழந்தைகள், நான் சொல்றது 1970s 60s 80s வரைக்குமே ரொம்ப காமனா நடந்துகிட்டு இருந்தது. ஓகேங்களா, ஸோ இப்போ நீங்க நிறைய அந்த காலத்து பீடியாட்ரிக்ஸ் டாக்டர் வேணா கூப்பிட்டு கேளுங்களை சொல்லுவாங்க, டெட்டனஸ் இந்த உள்ள அந்த பாட்டு சாணத்தை வைக்கிறாங்க, அது உள்ள போயிட்டு நியோனெட்டல் டெட்டனஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கண்டிஷன் நிறைய குழந்தைங்க இறந்துருக்காங்க. ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரியான மூல நம்பிக்கைகளும் நிறைய நிறைந்த ஒரு நாடு தான் நம்ம நாடு. அப்போ நம்ம வளர வளர, மருத்துவம் வளர வளர, நம்ம வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட வேலை வந்து சயின்ஸை வந்து போதிக்கணும் அப்படின்றதுல டவுட்டே கிடையாது. அப்போ ஸ்டெரிலிட்டி, சுகாதாரம், கட் பண்றது, சிசர் எல்லாமே எவ்வளவு ஸ்டெரைலா இருக்கணும், ஏன் குழந்தை நல்லா இருக்கணும், அம்மா நல்லா இருக்கணும், இவ்வளவுதானே நம்மளோட தேவை, அவ்வளவுதான், மத்தபடி வேற எதுவுமே கிடையாது. சோ அதனால வந்து எங்க கட் பண்ணணும், கட் பண்ண என்ன பிரச்சனை, இதெல்லாம் நீங்க யோசிக்கவே கூடாதுன்ற நான், நீங்க எப்படி கட் பண்ணுவேன் கேக்குறேன் நான். ஓகேங்களா, இந்த கேள்வி வர்றதே தப்புன்ற நான், நீ ஹாஸ்பிட்டல் போ, கட் பண்ணி கொடுத்த ஹாஸ்பிட்டலோட வேலை. ஓகேங்களா, டாக்டரோட வேலை, நம்ம வேலை என்ன, குழந்தைகள் எல்லாம் அம்மா பால் கொடுத்தாங்களா, படிக்காம வளர்த்தமா, குழந்தை நல்லா இருக்கா, குழந்தை நல்லா படிக்க வைக்கிறோமா, நம்ம திங்கிங் எல்லாம் இவ்வளவுதான் இருக்கணுமே தவிர எங்க கட் பண்ணணும், எப்படி கட் பண்ணணும், நம்மளுக்கு எதுக்கு அதெல்லாம், அது டாக்டர்ஸோட வேலை, ஹாஸ்பிட்டலோட வேலை. நீங்க யாரும் அதை யோசிக்காதீங்க, குழந்தைங்களை எல்லாம் படிக்க வைங்க, குழந்தைங்களை எல்லாம் வளங்க. இந்த மாதிரி இன்சிடென்ட் வந்துட்டு கவர்மெண்டே கண்டிச்சிருக்கு, நம்மள மருத்துவராக நேற்றுனா அதான் சொல்லியிருக்கோம். அதனால இதெல்லாம் நீங்க வீட்டுல ட்ரை பண்ணாதீங்க, நீங்க மருத்துவமனையில் போய் ட்ரை பண்ணாதீங்க, நான் போய் உள்ள நிப்பெல்லாம் சொல்லாதீங்க. டாக்டரோ நீங்களும் வந்து பாத்தீங்கன்னா வந்துட்டு டாக்டர் சொல்றத கேளுங்க, அவ்வளவுதான். அவ்வளவுதான், இவ்வளவுதான். ஓகே சார், நிறைய விஷயங்கள் பகிர்ந்துகிட்டீங்க இது சம்பந்தமா, ரொம்ப நன்றி சார். இப்போ இந்த மரம்லாம் பாக்குறீங்க, இந்த காடுன்னு சொல்றீங்க, நான் சின்ன வயசுல இருக்கும்போது இது போல காடு இல்லை, இங்க இங்க மரமே இல்லை. இது இந்த மரம்லாம் எங்கள் அப்பாவும் எங்கள் அம்மாவும் வேற ஆரோவிலியன்ஸ்லாம் நட்டினாங்க, நான் இங்கே இருக்கிறது ஆளெல்லாம் நட்டினாங்க. அப்போது இந்த காடு, இந்த இந்த மரம் நம்ம அக்கா அண்ணா போல ஒரே குடும்பம் போல எல்லாரும் ஒன்றா வளர்ந்தோம், எல்லாம் ஒரே ஃபேமிலி. ஆமாம் ஆமாம், அதுக்காக தான் இந்த மரம் வெட்டும்போது நம்மளுக்கு வலிக்கும், ஏன்னா மரம் நம்மள இல்லாமல் வாழ முடியும், ஆனால் நாங்கள் மரத்து இல்லாமல் வாழ முடியாது. இப்போது சிட்டியில் வாழ்கிறவங்களுக்கெல்லாம் மரத்து மேலே எந்த மரியாதை இல்லை, எந்த சாமி, அவங்க ஒரு சாமி போல, ஏன்னா இப்போது நீங்கள் பழைய காலத்தில் மரத்தை தான் வேண்டிக்கினாங்க, ஏன்னா அவங்களுக்கு தெரியும், காட்டில் வாழ்கிறவங்களுக்கு தான் தெரியும் அவ்வளோ முக்கியம் மரம், அவங்க தான் ஆக்சிஜன் கொடுக்கும், அவங்களுக்கு தான் ரொம்ப முக்கியம். எல்லாம் அழிச்சிட்டு பிளாஸ்டிக் மரம் நட்டினா நாங்கள் எங்கே போயிட போகிறோம்? இந்த பூமிக்கு ஒரு காடு, ஒரு மரம், இந்த வாழ்வியெல்லாம் எவ்வளோ முக்கியம்னு நினைக்கிறீங்க? ஒன்றும் அர்த்தது இல்லாமல் வாழ முடியாது. அப்போ மரம் வேணும், மிருங்கல் வேணும், பூச்சி வேணும், மனுஷம் வேணும், எல்லாரும் வேணும். ரஜினிகாந்தின் புதுசு பிக் பாஸ் சீசனை 24/7 இப்போது உங்கள் டிஸ்னி பிளஸ் ஹாட் ஸ்டாரில்.